என்னினிய சகாக்களேதோட மூணாவது ரிஸ்டரேஷன் ப்ராஜெக்ட். இந்த தடவை சுசுகி சாம்ரா வெடி வந்திருக்கேன். நாம் பார்க்குறது அன்பாக்சிங் வீடியோஸ். அதில் பார்ட் 8 செயின் கவரில் இருக்கிறோம். இதுதான் செயின் கவரோட பேக்கேஜ். இதோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா பிஏ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், நியூ டெல்லி பேஸ்ட் கம்பெனி. அப்புறம் இதோட ப்ரைஸிங் வந்து 700 ரூபா வருது. 650லேருந்து 680 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா செயின் கவர் நீட்டாக ரேப் பண்ணி, பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குட்டியாக நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதுதான் செயினோட அப்பர் பார்ட், இது வந்து லோயர் பார்ட். இதில் கீழே இருக்கிற அந்த ரப்பர் வந்து ப்ளக்கு வந்து எதுக்குன்னா, நம்ம செயினை லூப்ரிகேட் பண்ணோன்னா இதில் தான் பண்ணணும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் குவாலிட்டி நீட்டாக இருந்துச்சு, ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. வெயிட்டும் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அங்கங்கே ஸ்பாட் வெல்ட் கொஞ்சம் தெரியுது. அது வந்து அந்த லிப் ஏரியா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து வாட்டரோட வெண்ட், வாட்டர் இல்லைன்னா ஆயில் ட்ரெயின் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஆயில் சர்வீஸ் பண்ணோம், வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இது வழியாக வந்துடும். அப்புறம் மேலேயுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் போல்ட்டு மாற்ற ஏரியா. இது ஒன்று மட்டும் வெல்நட் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்று மட்டும் ஸ்விங்காமில் வேறு மாதிரியாக மாட்டணும். அப்புறம் இதெல்லாம் லிப் ஏரியா. இந்த லிப் ஏரியா வந்து இப்படி மவுண்ட் ஆகும். இதே இது ரியர்லேயும் கரெக்டாக மவுண்ட்டாக தான் செக் பண்ணும். இது ரெண்டும் செயின் கவர் வித் செயின் கவர் ஒழுங்காக லாக்காக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ரேட்டில் நாய்ஸ் வரும், வண்டியில் ஒரு மாதிரி சத்தம் வரும். இது முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில், அதாவது ஸ்விங்காம் அசம்பிளிலையும் ஒரு லிப் ஏரியா உண்டு, அங்கேயும் கரெக்டாக லாக்காக இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் அசம்பிள் பண்ணுறப்போ மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். இல்லைனா ஒரு மாதிரி சத்தம் வந்துக்கிட்டு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ஏரியா ஒன்று, இந்த ஏரியா ஒன்று, இது ரெண்டும் ஸ்விங்காமில் அசம்பிள் ஆகக்கூடிய ஏரியா. இது முடித்ததுக்கப்புறமா நம்ம 5 போல்ட் வாங்கணும். இதில் பார்த்திங்கன்னா 4 போல்ட் சேம் டைப், எல்லாம் சின்ன டைப், ஒன்று மட்டும் பெருசு. இந்த 4 வந்து சின்னது. இது வந்து ஸ்விங்காம்லேருந்து அதுக்கு மேலே வந்து மவுண்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்காமுக்கு பின்னாடி மவுண்ட் ஆகும், அதனால நல்ல ஒரு வெல்நெட் வரும். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 5 ரூபா ஒன்று. அவ்வளோதான் இந்த வீடியோ.